ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தங்க வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ உருளியில் தண்ணி வச்சுட்டு அது மேலே பூ மிதக்க விடுவோம். இந்த பூ மிதக்க விடுறதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம் இருக்குதுங்க. இதில் வந்துட்டு இதன்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அப்புறம் வந்து மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக இருப்பாங்க. நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியம், இது எல்லாமே கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருஷ்டி கூட விலகும். இந்த முறையில் நீங்கள் வந்துட்டு உருளியில் பூ போட்டு நீங்கள் மிதக்க விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உருளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாசனையான மலர்கள் மட்டும்தான் போடணுமா, வாசனை இல்லாத மலர்கள் போடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த மலர்கள் வேணாலுமே போடலாம். அதிக பலன்களை தரக்கூடியது பார்த்திங்கன்னா தாமரைப்பூ. தாமரைப்பூ கிடச்சி அப்படின்னு சொன்னால் உங்களால் வெள்ளிக்கிழமை மட்டும் கூட கிடச்சா கூட நீங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க. கிடைக்கலனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இருக்க பொருட்களை வச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது முழுமையான பலன்கள் கிடைக்கும். தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது. இந்த உருளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வேர் இருந்தால் போட்டுக்கோங்க. வெட்டி வேர் வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. அது வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு அந்த வாசம் செய்ய வைக்கக்கூடியது. மகாலட்சுமி தாயார் வந்து அந்த இடத்துல நிரந்தரமாக இருப்பாங்க. அது வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே நல்லா கம கமன்னு ஒரு வாசனை வருங்க. அந்த தண்ணியில் ஊற ஊற பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 1 ரூபாய் நாணயங்கள், அப்படி இல்லைன்னா 5 5 ரூபாய் நாணயங்கள், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 11 1 ரூபாய் நாணயங்கள், அப்படி இல்லைன்னா 11 5 ரூபாய் நாணயங்கள், இதில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வந்துட்டு அதில் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு ஒரு தாமரைப்பூ இல்லைன்னா உருளி சைஸ் தகுந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாங்க. 3 தாமரைப்பூக்கள், அப்படி இல்லைன்னா 5 தாமரைப்பூக்கள், இல்லைன்னா 7 தாமரைப்பூக்கள், இதில் எதுவும் உங்களுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு மலர்ந்த தாமரைப்பூக்களை அந்த தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வாசம் செய்வாங்க. நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருளி இருக்கு இல்லையா, அதை நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படி யாராச்சும் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இந்த உருளி வச்சுருக்கிறதுனால திருஷ்டி எதுவுமே நம்ம குடும்பத்தில் படாதுங்க. அது மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலேயுமே நிறைய திருஷ்டிகள்லாம் இருக்கும். அந்த திருஷ்டி பார்த்திங்கன்னா போயிடும். அப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நுழைஞ்சோடனே மெயின் டோர் இருக்கு, அமே சின்ன உருளியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. மெயின் டோரில் வந்துட்டு வலது பக்கம், வலது பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கதவு திறந்து வந்து முன்னாடி வர இடத்துல ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படி சொன்னால் நம்ம ஹாலில் நடுவில் வச்சுக்கலாங்க, ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுக்கலாங்க. கீழேயும் வைக்கலாம். கீழேயும் வச்சால் வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டோ இல்லை அப்படி இல்லை ஒரு ஸ்டூலோ போட்டுட்டு நம்ம ஹாலில் வைக்கலாங்க. நீ எங்கே நீங்கள் உருளி வச்சிங்கனாலும் பரவாயில்ல, ஆனால் பூஜை ரூமில் கட்டாயம் வந்துட்டு ஒரு சின்ன உருளியாச்சும் வச்சுட்டு நீங்கள் அதில் தண்ணி ஊற்றிட்டு பூ மிதக்க விடுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் அனைத்து விதமான பூக்களுமே போடலாம், வாசனையான மலர்கள் போடலாம், வாசனை இல்லாத மலர்கள் போடலாம், மல்லிகைப்பூ போடலாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த வழிபாடு இது. தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, இது எல்லாமே இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு தடையும் மிதக்க விட்டுக்கோங்க. இது தினமுமே மாத்தணுமான தினமுமே மாத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பூக்கள் வந்துட்டு பழசாகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு தடையும் மாற்றும் போது அந்த உருளியுமே சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம புதுசாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு பூ மிதக்க விட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரி உருளி நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பித்தளை, வெண்கலம், அப்புறம் வந்து மண்ணாலான உருளியும் இருக்குங்க. இந்த மண்ணாலான உருளி அனைத்தையுமே விட ரொம்பவே உயர்ந்தது. நீங்கள் வந்துட்டு அதுக்காக பித்தளையில் வெண்கலத்திலாம் வைக்கக்கூடாதான்னு சொன்னால் அதிலையும் தாராளமாக வைக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் உருளியில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பூக்கள் மிதக்க விடும்போது அதோடய வைப்ரேஷன் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சுமி கண்ணாட்சி வந்து நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணி மாதிரி தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஆயிருமா, அதில் வந்து நீங்கள் பூக்களை மிதக்க விட்டு பாருங்கள். அந்த பூக்களே பார்த்திங்கன்னா ஒரு மலர்ந்து அது ஒரு நல்ல ஒரு பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் பித்தளையிலே வெண்கலத்திலே மிதக்க விட்டிங்கன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் பார்த்திங்கன்னா மண் உருளியில் நீங்கள் மிதக்க விட்டிங்கன்னா அந்த பூக்களே மலர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும்.
எங்கள் வீட்டில் மண் உருளி இல்லைங்க, பித்தளை வெண்கலம் தான் இருக்குன்னா தாராளமாக அதுலேயுமே நம்ம மிதக்க விட்டுக்கலாங்க. மிதக்க விடக்கூடாதுன்றதில்ல, ஆனால் மண் உருளியில் மிதக்க விட்டுறது அதோடய பலன்கள் வந்துட்டு பல மடங்கு நம்மளுக்கு வந்துட்டு தரக்கூடியது. இதில் நான் வெட்டி வேர் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, வெட்டி வேர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றுமே தேவையில்லை. நம்ம அந்த காசுகள் வந்துட்டு நம்ம கழுவிட்டு அடுத்தோட நம்ம அதில் தண்ணியில் நம்ம உருளியில் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அப்போ வந்து அதே காசுகளையே நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு பவுடர் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க. இதில் எது ஒன்று இல்லைனாலும் அது வெட்டி வேறு தான் போட்டு தான் ஆகணும்லாம் இல்லைங்க, நம்ம இருக்க பொருட்களை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த பூ மிதக்க விடலாம். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை சுற்றி நம்ம வந்துட்டு தெளித்து விடலாங்க. தண்ணி வந்துட்டு கீழேலாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி வீட்டை சுற்றி தெளித்து விடலாம். அப்புறம் வந்துட்டு செடிகளுக்கு கூட கீழே ஊற்றிடலாங்க, செடி பக்கத்தில் ஊற்றிடலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி. நாம் வந்துட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.